டியர் பிளஸ் டூ அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன் யுவர் அக்கௌண்டன்சி புக் ஃபார்மட்ஸ் ஆர் கிவன் ஃபார் வேரியஸ் அக்கௌண்ட்ஸ். ஃபார்மட்ஸ் ஆர் கிவன் ஃபார் வேரியஸ் அக்கௌண்ட்ஸ். சம்டைம்ஸ் கொஸ்டின் மே பி ஆஸ்க்டு டு ரைட் த ஃபார்மேட். சம்டைம்ஸ் கொஸ்டின் மே பி ஆஸ்க்டு டு ரைட் தி ஃபார்மேட். ஸோ யூ ஷெல் நோ தம். ஃபார்மேட்ஸ், அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இந்த சாப்டரில் ஒரு ஆறு ஃபார்மேட்ஸ் இருக்கு. அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், ஃபார்மேட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸுக்கு ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, உங்கள் புக்கில் இருக்குது. அதே மாதிரி ஃபார்மேட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸினுடைய ஃபார்மேட்ஸும் இந்த சாப்டரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபார்மேட் ஆஃப் டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட், ஃபார்மேட் ஆஃப் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், ஃபார்மேட் ஆஃப் டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட், ஃபார்மேட் ஆஃப் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். இது எல்லாமே உங்களோட ப்ளஸ் டூ அக்கௌண்டன்சி புக்கில் இருக்குது. டீச்சர் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் அந்த ஃபார்மேட்ஸை பார்த்து வச்சுங்க. அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் ஃபார் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், இந்த சாப்டரில் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஃபார்மேட்டும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஃபார்மேட்டும் இருக்குது, அதை ரெடி பண்ணுங்கள். பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸில் அண்டர் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடில் ஃபார்மட் ஆஃப் கேபிட்டல் அக்கௌண்ட்டும் ஃபார்மட் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்டர் ஃப்ளெக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் ஃபார்மட் ஆஃப் கேபிட்டல் அக்கௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபார்மட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. இது அவசியம் பாருங்கள். ஃபார்மட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. தென் அட்மிஷன் ஆஃப் ஏ பார்ட்னரில் ஃபார்மட் ஆஃப் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் இருக்குது. அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஆஃப் ஏ பார்ட்னரில் ஃபார்மட் ஆஃப் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் இருக்குது. தென் கடைசியாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ், இந்த சாப்டரில் ஃபார்மட் ஆஃப் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், ஃபார்மட் ஆஃப் காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட், இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க. ஃபார்மட் ஆஃப் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், ஃபார்மட் ஆஃப் காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஃபார்மட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அவசியம் பார்க்கணும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், See the format of accounts and prepare the above. Wish you all to get success. Thank you.